வணக்கம்ங்க, வெல்கம் டு மாமியார் மருமகள் டாக் ஷோ. இன்னைக்கு வந்து நாம பட்டாஸ் பிலாம் பார்த்துட்டு அப்படியே டைரக்டா வீட்டுக்கு வந்துட்டு நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க, ஜாலியா இருந்துச்சு. என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க படத்துக்கு போனாலும் நீங்க ரிலாக்ஸா வெளியில வருவீங்க, அந்த மாதிரி இருக்க கதை. நல்ல மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க இந்த தனுஷ் படத்துல, ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நீங்களும் ஆனா நாங்க இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு உடனே நீங்க தியேட்டர்ல தான் போய் நிப்பீங்க பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. ஆமாமா, நீங்க கண்டிப்பா போய் தியேட்டர்ல இந்த ஷோ இந்த படத்தை பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாரும் போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். அதுல பாட்டு கூட வரது பாருங்க, அது என்ன பாட்டு அது சொல்லு. சில் ப்ரோ, சில் ப்ரோ, ஆஹா சில் ப்ரோ அப்படின்னு ஒரு பாட்டு வருதுங்க. என் பேர் தேவா ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொல்லுவா, அவ்வளவு மனசுல பதிஞ்சிருக்க அந்த வார்த்தைகள். அத ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எங்க பேத்திக்கு, அதனால நாங்க போய் பார்த்தோம். எங்களுக்கு அந்த பாட்டு கேட்டோடனே இப்படி இப்படி என் பேத்தி ஆட ஆரம்பிச்சிருச்சு. ரஜினிகாந்த் பிலிம்ல என்ன பாட்டுக்கு ஆடினோ அதே மாதிரி இதுக்கும் ஆட ஆரம்பிச்சுட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அது சூப்பரா இருக்கு. ஸ்னேஹா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸ்னேஹா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரா இல்லைங்க, அப்படியே வாழ்ந்துருக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளவு அழகா நடிச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு பக்கத்துல ஒருத்தவங்களை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வாழ்ந்தவங்கள அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் ஸ்னேகா ரொம்ப அழகா நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்னேகாவை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அழகா சாரி உடுத்தி சுடிதார்லயே வர்றாங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமா, தனுஷ் சார் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு. தற்காப்பு கலை, இப்ப நம்ம கராத்தே இந்த மாதிரிதான் நிறைய போயிட்டு இருக்காங்க பசங்க. அப்புறம் இந்த குஸ்தி அது இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தற்காப்பு கலை இப்ப இந்த மாதிரி இவர் படத்துல பார்த்தோடனே, நாங்க நியூஸ்ல எல்லாம் பாத்துருக்கோம் இந்த கலைய, ஆனா இந்த படத்துல பார்த்தோடனே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அடிமுறைன்னு பேரு அந்த தற்காப்பு கலைக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தனுஷ பார்க்கும் போது அந்த ரொம்ப நிறைய அதுக்கு நல்ல ஒர்க் பண்ணிருக்கிறாரு, அவரு ஹோம் ஒர்க் பண்ணிருக்கிறாரு. அப்படியே ஏனோ தானோன்னு நடிக்காம அந்த ஒவ்வொரு நொடியும் அந்த ஃபைட்டிங் அது எப்படி எல்லாம் கையாளுற முறை அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறாங்க. எங்களுக்கு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடிமுறை வந்து எப்படி வந்தது, அது வந்து எப்படி டெஸ்ட்ராய் பண்ணாங்க, அதெல்லாம் நீட்டா காமிச்சிருக்காங்க. நீங்க போய் பாருங்க. என்னன்னா இந்தியாத்துல எல்லா விஷயம் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நாங்க இத இந்தியா விட்டுட்டு வேற எங்கேயோ போய் அதை போய் நாங்க இம்ப்ரெஸ் ஆகுறோம், இல்ல இந்தியாலும் நம்ம கிராண்ட் ஃபாதர்ஸ் கிராண்ட் மதர்ஸே நிறைய விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி பிலிம்ஸ் நிறைய வரணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஆமா, ரொம்ப நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளவு நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டியது, நம்ம இந்தியால பிறந்திருக்கோங்கிறது. எவ்வளவு விஷயம் நம்ம வந்து நம்ம மூதாதையர்கள் எல்லாம் எவ்வளவு ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க, எப்படி எல்லாம் தற்காப்பு கலையை கத்துருக்குறாங்க. ஆனா இப்ப ரொம்ப முக்கியங்க, பொண்ணாகட்டும் பிள்ளையாகட்டும் எந்த குழந்தைங்களா ஆகட்டும்ங்க, தற்காப்புங்கிறது ரொம்ப பயிற்சி முக்கியங்க. அதே சமயத்துல இந்த மாதிரி ஒரு இந்த அடிமுறை அந்த இந்த தற்காப்பு கலையை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பின்னாடி வர நம்ம ஜெனரேஷன்லாம் இன்னும் நல்லா அவங்க இதுவா இருக்கலாம். எல்லாத்துலயுமே ஒரு ஜெயிச்சு நம்ம வீரம் எல்லாமே நம்ம மண்ணுல இருக்கிற எல்லாமே இந்த கலையால அவங்களுக்கு வரும். அதனால நாமளும் அதை பார்த்து பெருமைப்படலாம். ஆனா எங்களுக்கு எல்லாம் இப்ப ஏக்கமா இருக்க, நம்மளாம் அந்த மாதிரி இதெல்லாம் எங்க ஏஜ்ல நாங்க சின்ன வயசுல விட்டுட்டோமே, ஏதோ பரதநாட்டியம் இந்த கிளாசிக் இதெல்லாம் பார்த்தோமே ஒழி இந்த மாதிரி நம்ம கத்துக்கலையேன்னு இந்த பிலிமை பார்த்தோடனே ரொம்ப மனசு அப்படியே ஏங்குது. ஆனா நாம பரவாயில்ல விட்டுட்டோம், நம்ம குழந்தைங்களுக்காவது அதை வந்து நம்ம பின்னாடி நம்ம பேரம் பேத்திகளுக்கு அந்த மாதிரி இனிமே வர ஜெனரேஷனுங்களுக்கு எல்லாம் அந்த கலையை கத்துக் கொடுங்க பிளீஸ். நாங்க வந்து இந்த ஷோவை நீங்க பார்த்துட்டு எங்க மாமியார் மருமகள் டாக் ஷோ மூலமா உங்ககிட்ட இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான தற்காப்பு கலைங்க இது. நீங்க ஏனோ தானோன்னு இதை எடுத்துக்காம நிறைய இடத்துல இங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எங்கெங்க கத்துக் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிலம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது எல்லாரும் வந்து எந்திரிச்சு படுவாங்க, அப்படி போகாம அங்க வந்து அடிமுறை கலை எங்கெங்க என்னென்ன பண்றாங்கன்னு கான்டாக்ட் டீடைல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபுல் பிலம் பாருங்க. அப்புறம் வந்து இந்தியால நம்ம பிளட்ல எல்லா நிறைய விஷயங்களும் இருக்கு.
கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டாலே போதும், நீங்க வின் பண்ணலான்னு சொல்லிருக்காங்க. நினைக்கட்டாவே போதுங்க. அதை நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நாமளும் வீட்டில் இருக்கிறவங்கள என்கரேஜ் பண்ணலாம், எல்லாருமே சேர்ந்து என்கரேஜ் பண்ணிக்கலாம். எங்கெங்க சொல்லித்தராங்கன்னு கிட்டக்கு இருந்தீங்கன்னா அது கற்றுக் கொடுக்குற இடம் கிட்டக்கு இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய் யார் என்ன கேட்டு விசாரிச்சு கற்றுக்கோங்க எல்லாரும். அதே மாதிரி காமெடியன் புதுசாக அந்த அதாவது விஜய் டிவிலேருந்து கலக்க போவது யாருங்கிற இதில் பண்ணிட்டு இருந்த ஒரு தம்பி இதில் வந்து காமெடியனாக வராரு. அவர் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. காமெடி ப்ரோ ப்ரோன்னு ரொம்ப அழகா. இப்ப நம்ம இவரு யோகி பாபு மாதிரி இப்ப அவரும் நம்ம மனசுல நிக்கிறாரு. அவரும் எதிர்காலத்துல இன்னொரு யோகி பாபுவா உருவாகலாம்னு எங்க மனசுக்கு படுதுங்க. நீங்களும் அதை போய் தியேட்டர்ல போய் பாருங்க, வீட்டுல எல்லாம் பாக்காதீங்க. தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா தான் இன்னும் அதோட நாங்க சொன்னது உங்களுக்கு புரியும், அதை வந்து அனுபவிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த இது ஃபீலிங்ஸ் இருக்கும். அங்க போய் பாருங்க. ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பட்டாஸ் நமக்கு மாமியார் மருமகள் டாக் ஷோல இருந்து சூப்பர் சொல்றோம், ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. சூப்பர் சூப்பர், நாங்கள் 100 மார்க்கே நாங்களே போட்டுடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு வந்து நாங்கள் எங்கள் மாமியார் மருமகள் டாக் ஷோ மூலமாக எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உள்ள படத்தை கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மாமியார் மருமகள் டாக் ஷோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, மறந்துடாதீங்க.